யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகையோட பேர் வந்து மணத்தக்காளி. இதுக்கு வேறு வேறு பேர்லாம் இருக்கு. என்ன பேர் அப்படின்னாக்க மணி தக்காளி, மிளகு தக்காளி அப்படின்னு பேர் இருக்கு. ஏன் மிளகு தக்காளி அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னாக்க, இங்க பாருங்க, இதுல சின்ன சின்னதா காய் காய்ச்சிருக்கும். இது இப்போ பச்சையாக இருக்குது, காயாக இருக்கிறதுனால கொஞ்சம் பழுத்துருச்சுன்னா சிவப்பு கலரில் மாறிட்டு நல்லா பழுத்துருச்சுன்னா கருப்பு கலரில் மாறிடும். அது அதனால தான் மிளகு தக்காளி, மிளகு போலே இருக்கும், அதனால மிளகு தக்காளின்னு பேர் இருக்குது. மணத்தக்காளி அப்படிங்கிறது வந்து வாரம் ஒரு முறையாவது நம்ம வந்து உணவில் சாப்பிட்டுட்டு வரணும். அப்படி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடம்புல வந்து எந்த பிரச்சனையுமே வராதுங்க. அது மாதிரி இது ஏன் மணத்தக்காளி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்க, இதை வீட்டில் நீங்கள் சாம்பாரோ இல்லை சூப்போ ஏதோ ஒன்று வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீடே மணக்கும். உங்கள் வீட்டில் இன்றைக்கி மணத்தக்காளி சூப்பாக சாம்பாரான்னு கேட்குற அளவுக்கு மணக்கும். அதனால தான் இதுக்கு மணத்தக்காளி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அதோடு இல்லாமல் அந்த பழம் வந்து இது பழுத்துருச்சுன்னா நல்லா கருப்பாக மாடிடும். அந்த பழம் வந்து நல்லா இனிப்பாக இருக்கும். சின்ன சின்ன விதைகள் இருக்கிற எந்த பழமாக இருந்தாலும் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாக்க உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அது ஆண்களுக்கும் ரொம்ப நல்லது, பெண்களுக்கும் ரொம்ப நல்லது. இதோட மருத்துவ குணங்களை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ வயிற்றில் உள்ள வாயு பிரச்சனையை வந்து சரி பண்ணும். நம்ம ஐஸ்கிரீமு, ஐஸ் வாட்டரு இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்றப்ப நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா, கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரிலாம் குடித்தோன்னா வயிற்றில் வந்து வாயு பிரச்சனை உண்டாகும். அதெல்லாம் சரி பண்ணுறதுல இந்த கீரை தான் முதன்மையாக இருக்குது. அனைத்து விதமான வயிற்று பிரச்சனைகளை வந்து இந்த கீரை வந்து சரி பண்ணிடும். இதே மாதிரி வெளி மூலம் சரியாகிறதுக்கு இந்த இலையில் ஒரு அஞ்சாறு இலை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதோட மூணு வெங்காயம், சின்ன வெங்காயம் இருக்குல்ல, அதை சாப்பிடுங்க. வெளி மூலம் வந்து சரி பண்ணிவிடும். அதே மாதிரி குடலில் வந்து புண்கள் வந்துருச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து வாயில் வந்து தெரிய ஆரம்பிக்கும். வாயிலனா வாய்ப்புண் ஏற்படும், அதுலேயே நம்ம வந்து வயிற்றில் வந்து புண்ணாயிடுச்சு அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதை வந்து இது வந்து சூப்பாக எடுத்து நம்ம சாப்பிட்றப்ப அது வயிற்று பிரச்சனையெல்லாம் சரியாயிடும். அதே மாதிரி வயிற்றில் உள்ள பிரச்சனைகளை சரி பண்ணுற ஒரே கீரை அப்படின்னா, முதன்மையாக இருக்கிற கீரை அப்படின்னா, இந்த மணித்தக்காளி தான். மணத்தக்காளி அப்படி தான் இதை வந்து சாப்பிட்டோம் அப்படின்னாக்க வயிற்று பிரச்சனை அனைத்துமே வந்து சரி பண்ணிடும். வயிற்றில் வந்து புண்கள் இல்லாமல் தோலில் உள்ள வெடிப்பு, அப்புறம் வந்து இந்த காலில் பித்த வெடிப்புன்னு சொல்லுவோம்ல, அது இதெல்லாம் வந்து சரி பண்ணிவிடும் இந்த சாப்பிட்டோம் அப்படின்னாக்க. வயிற்றில் வந்து மந்தம், வயிற்று பிரச்சனையான மந்தம், வயிற்றில் எரிச்சல், நெஞ்சரிச்சல் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறத வந்து இது சரி பண்ணும். அதே மாதிரி வயிற்றில் பொறுமல் இருக்கும்ல, அந்த மாதிரி பொறுமல் இருந்ததுனாலும் இது வந்து சரி பண்ணுது. இதை இலையையும் வேப்பிலையும் வந்து மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்று புண்ணோட புண்கள் மட்டும் ஆறுறது இல்லாமல் வாயு நாற்றமும் வரவே வராது. குழந்தைகள் வந்து சாப்பிடாமல் இருப்பாங்க, ரொம்ப நாளாக சாப்பிடாமல் எல்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு நாள் இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா, சாப்பிட கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு வயிற்று பசியை வந்து தூண்டி குழந்தைங்கள் வந்து நல்லா சாப்பிடுவாங்க. சாப்பிடாமல் இருக்க குழந்தைங்க கூட சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இரத்த மூலத்தை வந்து இது வந்து சரி பண்ணும். வயிற்றில் வந்து புண்கள் ஏற்பட்டு இரத்த கசிவு வரும் மலம் கழிக்கிறப்ப, அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனையெல்லாம் இந்த கீரையை வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிறப்ப சரியாயிடும். அதாவது அந்த மாதிரி இருக்கிறவங்க வாரம் ஃபுல்லாகவே சாப்பிடுங்க. டெய்லியுமே ஒரு நாளைக்கு சாப்பிட்டோம் விட்டோம்லாம் இல்லாமல் தினமும் சாப்பிடுங்க, சரியாயிடும். குரல் வளம் வந்து பிறக மணத்தக்காளி அந்த சாறு எடுத்துக்கோங்க. சுக்கு, அப்புறம் வந்து இந்த பனங்கள் கண்டு இருக்குல்ல அது, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு காய்ச்சி அது வந்து டீ மாதிரி காலையிலேயும் சாயங்காலம் குடிச்சிட்டு வாங்க. குரல் வளம் வந்து பெருகும். அதை பாடுறவங்க, பேச்சாளர் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த சொட்டு மூத்திரம்னு சொல்லுவாங்க, அந்த யூரின் சரியாக போகாமல் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த கீரையை வந்து சூப்பாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க அந்த பிரச்சனை வந்து சரியாயிடும். சிறுநீர் பெருக்கியாக இந்த கீரை வந்து செயல்படுது. இந்த காய் இருக்குல்ல, இந்த காயை பறித்து பச்சையாக இருக்கும்போதும் பறித்து நம்ம வந்து புளி குழம்பு வைக்கலாம். அதே மாதிரி இதை வத்தல் போட்டும் வத்தல் குழம்பும் பயன்படுத்தலாம். வத்தல் குழம்பாகவும் இதை வந்து வச்சு சாப்பிடலாம். சொன்னல இந்த சொடக்கு தக்காளியோட இலை இதெல்லாம் வந்து ஒரே மாதிரியாக தான் இருக்கும், ஆனால் இது கொஞ்சம் பச்சையாக இருக்கும். ரொம்ப இந்த தண்டோடைய சேர்த்து கூட நம்ம சூப்பு வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. இந்த இலை, வல்லாரக்கீரை, கொஞ்சம் கீழா நெல்லி எல்லாமே வந்து சம அளவில் எடுத்துட்டு ஒரு நெல்லிக்கு அளவில் மூணு உருண்டை எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் பசும்பாலில் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா மஞ்சக்காமலை, ஆரம்ப நிலையில் உள்ள மஞ்சக்காமலையாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் முத்தின நிலையாக இருந்தாலும் சரி, அது வந்து சரியாயிடும். இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. இயற்கையோடு இணையுங்கள், வளமோடு வாழுங்கள். ரொம்ப நன்றிங்க.